उपवीतिनमुर्ध्वमुदरन्तम् प्रजगत्पुण्यपलम् प्रदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இப்போ ஹானி அதிகரணம் சேவிச்சுட்டோம். அதுல ஒரு விஷயம் விசாரம் பண்ணுங்க, என்ன பண்ணினார் அப்படின்னாக்க, இந்த மாதிரி புண்ணிய பாபங்களை இவர் விடுகிறான், அது சுகிருத்துக்களுக்கு புண்ணியங்கள் போய் சேர்றது, சத்ருக்களுக்கு பாபங்கள் போய் சேர்றது, இதை சிந்தனை பண்றதுன்றது ரெண்டுத்தையும் சிந்தனை பண்ணணுமா வேணுமா, இல்லை எதையாவது ஒண்ணுத்து பண்ணலாமான்னு கேட்டுட்டு ரெண்டுத்தையும் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி முடிச்சுட்டு. இப்ப அடுத்த அதிகரணம் சாம்பராய அதிகரணம் அப்படின்னு பேர். இந்த சாம்பராய அதிகரணத்துல என்ன விசாரம் பண்ண போறாருனாக்க, இந்த கர்மாக்கள்லாம் அழியறது, கர்மாக்கள்லாம் அழியறதுன்னு சொல்றோம். இப்போ இது எப்ப அழியும், எப்ப அழியும் அப்படின்னுட்டு இப்ப கேள்வி வருது. பொதுவாக நம்ம எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், அஸ்வைவ ரோமானி விதூய பாபம் சந்திரவராஹோர் முகாத்ருமச்ய தூத்வா சரீரம் மகதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அதிசம்பவாமி அப்படின்னு வாக்கியம். அதுல முதல்ல பாபங்களை விட்டுட்டு அதன் பிறகு சரீரத்தை விட்டுட்டு அப்புறம் பிரம்மலோகத்தை அடைகிறான் அப்படின்னு அங்க சொன்னது. அது இப்ப அதனால என்ன தெரியறது, இந்த சரீரத்தை விடுற மொழியோ சரீரத்தை விடுறமே அப்பதான், சரீரத்தை விடும் பொழுது அப்பொழுதுதான் இந்த புண்ணிய பாப்பங்கள்லாம் நாசத்தை அடைகின்றது அப்படின்னு தெரியறது. ஆனால் இன்னொரு இடத்துல என்ன சொல்றதுன்னா, கௌஷிகி உபநிஷத்துல சொல்லும் பொழுது ஆகச்சதி விரஜாம் நதீம் தாம் மனசா அத்தியேதி தசுகிருத துஷ்கிருதே தூணதே அப்படின்னு அங்க ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது விரஜா நதிக்கு வந்துடுறான், அத மனசனாலேயே அதை கடந்துடுறான், அப்பதான் புண்ணிய பாபங்களை விடுறான் அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு. இப்ப முதல்ல சொன்னது வந்து இதுலயே விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சரீரத்தை விடுறானே சரம தேகம் அந்திம தேகத்தை எப்ப விடுகிறானோ அப்பவே இவன் புண்ணிய பாபங்கள்லாம் விட்டுறான் அப்படின்னுட்டு சாந்தோக்கியோபனிஷம் சுருட்டு போயிடுத்து. ஆனால் இங்க வந்து என்ன சொல்றது, அது கௌஷிகி உபநிஷத்துல விரஜாநதியை வந்து சேர்ந்த உடனே அதை தாண்டிட்டு அதன் பிறகு புண்ணிய பாபங்களை விடுகிறான் அப்படின்னு சொல்றது. இப்படி ரெண்டு உபனிஷத்து, ரெண்டு உபனிஷத்துல ரெண்டு காலங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எங்கேயும் புண்ணிய பாபங்களை விடுகிறான் அப்படின்னாக்க, இங்க சரீரத்தை விடுச்சே விடுறான், அந்த விரஜாநதியை தாண்டின உடனே விடுறான் புண்ணிய பாபங்களை அப்படின்னு ரெண்டு சொல்லிடுச்சு. இப்ப ரெண்டு சொன்னதுனால இப்ப என்ன அர்த்தம், இப்போ அதுக்கு ரெண்டு இடத்துலையும் புண்ணிய பாவங்களை விடுறான்னு அர்த்தம் பண்ணிக்கிறதா, அல்லது ஒரே ஒரு இடத்துலதான் வருதா அப்படின்னு கேள்வி வந்துடும். ரெண்டு இடத்துலையும் விடுறான்னு சொன்னாக்க ஸ்ருதிகள் வந்து சொன்னதை அப்படியே ஏத்துக்கலாம், ஸ்ருதிகள் சொன்னதை அப்படியே ஏத்துக்கிறோம். அதாவது சாந்தோக்கியோபனிஷத் சொன்ன பிரகாரம் சரீர தேக பாத்தம் வர்றதே, சரீர பாத்தம் கீழே வர்றதே, அப்பவும் புண்ணிய பாபத்தை விடுறான், அதுவும் சரி. அதே மாதிரி இத விரஜாதியை தாண்டினவுடனே புண்ணிய பாபங்களை விடுறான்னு சொல்றது கௌஷிகி உபநிஷத். அந்த உபநிஷத்துக்கு அனுகுணமாக அதையும் ஒத்துட்டோம்னாக்க இப்ப ஸ்ருதிக்கு பிராமணியம் சித்திக்கிறது. சரீரத்தை விடும் பொழுதுதான் விடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்போ அந்த கௌஷிகி உபநிஷத் வாக்கியத்துக்கு அப்ராமான்யம் வந்துடும், அப்ராமான்யம் வந்துடும். அதனால இப்ப இந்த மாதிரி அப்ராமான்யம் வரக்கூடாது, ரெண்டுத்துக்கும் பிராமான்யம் அங்கீகரிக்கணும், ரெண்டுத்துக்கும் பிராமான்யம் அங்கீகரிக்கணும்.
அதனால பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமானது ரெண்டு சமயத்திலையுமே விட்டுடலாம். அவ சொல்ற சித்தாந்தியோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா ரெண்டு சமயத்துல விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு சமயத்திலையும் பண்ணி பார்ப்பத்தை விட்டுறோம்னு சொன்னாக்கா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, ஏற்கனவே பார்த்திருக்கோம் நாம, தஸ்ய தாப தேவச்சிரம் யாவண்ண விமோக்ஷியே அத சம்பத்யே அப்படின்றது. அவனுக்கு இவ்வளவு காலம்தான் விளம்பம் தாமதம், எவ்வளவு காலம் இந்த சரீரம் இருக்கிற பதியம் தான். இந்த சரீரத்தை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தாமதம் போயெடுத்து உடனே மோட்சத்தை அடைஞ்சிடுறான் அப்படின்னு அங்க வாக்கியம் சொல்றது, அப்படின்னு அங்க வாக்கியம் சொல்லிடுது. அதனால இங்க இவன் சரீரத்தை விடுகிறான், சரீரத்தை விடுறான்னு சொன்னான்னாக்கா அப்போ அவனுக்கு சரீரம் எல்லாம் போயிடுது, புண்ணிய பாபங்கள் எல்லாம் போயிடுது, இனிமேல் அனுபவிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லையே, எதுவுமே அனுபவிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. இந்த புண்ணிய பாபங்கள் எல்லாம் இந்த சரம சரீரத்தை விடுறான் பாருங்க, ஸ்தூல சரீரத்தை அப்பவே போயிடுத்துன்னு சொல்லிட்டோம்னாக்கா தான் சரியா இருக்கு. ஏன்னா அதன் பிறகு இவன் அனுபவிக்க வேண்டிய புண்ணிய பாப பலன்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா உபநிடத்துல ஒண்ணுமே சொல்லல, ஏத சமகாயம் நாஸ்தே அப்படின்னு இருக்கு, ச சாமபிகி உண்ணியதே பிரம்மலோகம் அப்படின்னாலும் வாக்கியம் இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இங்கே இவன் போகச்சே இவனுக்கு எல்லாம் பலன், பலதசை இருக்கிற சமயத்துல இவனுக்கு வந்து ஏதோ புண்ணிய பாபங்களை அனுபவிக்கலாம் அப்படின்னு வந்துருமே, அந்த மாதிரி சொல்றது தப்பு இல்லையா? ஏன்னா ஸ்ருதி அத மாதிரி சொல்லவே இல்லை. ஸ்ருதி அத மாதிரி சொல்லாததுனால இந்த மாதிரி கூடாது. ஏன்னா நிறைய வாக்கியங்கள் அந்த மாதிரியே சொல்லிட்டு போயிடுத்து, நிறைய வாக்கியங்கள் அந்த மாதிரியே சொல்லிட்டு போயிடுத்து. ஏன்னா அங்க வந்து இருக்குது நகவை சசரீரஸ்ய சதா பிரியா பிரியோ அபகதரஸ்தி. சசரீரஸ்ய சதா உடம்போட சேர்ந்து இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அவனுக்கு புண்ணிய பாபங்களுடைய போறது அப்படின்றதே கிடையாது, எப்பொழுதும் புண்ணிய பாபம் இருக்கும், விலகவே விலகாது சரீரத்தோடு இருந்தாக்கா. அதே அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருசதா, சரீரம் இல்லாதவனை புண்ணிய பாபங்கள்லாம் தொடவே தொடாது. அதான் பிரியா பிரியன்னு அங்க இருக்குது. பிரியம் அப்படின்னாக்கா புண்ணியத்தினுடைய பலன், அப்பிரியம் அப்படின்னா பாபத்தினுடைய பலன், அது இவனை தொடவே தொடாது. சரீரத்தோட இல்லைன்னாக்கா சரீரமே இல்லை போயிடுத்துனாக்கா அப்ப புண்ணிய பாபங்களுடைய பலன் இவனை தொடவே தொடாது அப்படின்னு உபநிஷத்து வாக்கியம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஏகசம் பிரசாதா அஸ்மாத் சரீரா சமுத்தாய பரஞ்சோதிருபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு சொல்றது. அது இந்த சரீரத்துல இருந்து வெளியேறாம இந்த சரீரத்துல, இந்த சரீரம்னா என்ன அர்த்தம், இந்த நீச்சமான ஹேயமான சரீரம், இந்த ஹேயமான சரீரத்துல உள்ளுக்குள்ள மாட்டின்னு பிடிக்கிறான், விடுதலை அடையில. ஆனால் இவன் உபாசனத்தை உபாயத்தை அனுஷ்டிச்சதுனால இந்த சரீரம் எல்லாம் போயிடுறது, போயிடுத்தோம்னாக்க இதுல சந்தோஷமா கிளம்பிடுறான். வெளி கிளம்பிட்டான்னாக்கா ஆனந்தமா பரஞ்சோதிஷு அடையிறோம் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால இவைகள்லாம் என்ன ஆகுது, சரீரத்தோட இருந்தான்னாக்கா இவனுக்கு புண்ணிய பாபங்களுடைய விலகுதல்றது கிடையாது, சரீரத்தை விட்டுட்டான்னாக்கா புண்ணிய பாபங்களுடைய சம்பந்தமே இவனுக்கு கிடையாது. அதனால அனுபவிக்க வேண்டிய புண்ணிய பாபம் இருக்கு பாருங்க, அது எதுவுமே இல்லை, புண்ணிய பாபங்களுடைய பலன் எதுவுமே கிடையாது எனக்கு. அதனால இப்ப அங்க போய் விரஜானதியை தாண்டி அதன் பிறகு இவன் புண்ணிய பாபங்களை விடுறான் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றதே, அதனால அதை அங்கீகரிச்சுட்டோம்னாக்க அப்ப அனுபவிக்க வேண்டிய பலனே இல்லை, இவன் எப்படி அனுபவிப்பான், அது ஒண்ணுமே இல்லையா, அங்க அனுபவிக்க வேண்டியதே ஒண்ணும் இல்லை, அப்படி இருக்குச்சு அவனுக்கு அது எப்படி வரும், அதனால இது வராது. ஆதரனால இந்த வித்வான் பிரம்மவித்து இங்கிருந்து கிளம்புற சமயத்துல எல்லாத்தையும் விட்டுடுறான், எல்லாத்தையும் விட்டுடுறான்.
இப்போ சரி உடனே ஒரு கேள்வி வந்துடும், எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லையோ, இப்ப விட்டுட்டான்னாக்கா உடனே பரியங்கத்துல போய் உட்காரணமா வேண்டாமா, பிரம்மத்தோட சேர்ந்து ஆனந்தமா அனுபவிக்க வேண்டியது தானே. ஆனா இங்க வந்து விளம்பரம் இருக்கு, தாமதம் இருக்கு. என்ன தாமதம், இங்க ஏது கிளம்புறான், ஆதிவாயுகால் எழுந்துருளை பண்ற, ஆதிவாயுகால் எழுந்துருளை பண்ணி அங்க போய் இதுல வந்து கிரஜா நதியை தாண்டி அதன் பிறகு அங்க தீர்த்தமாடுறான்னு அவகாகனம் இருக்கு, அங்க அவகாகனம் இருக்கு. இத வந்து இவர் வந்து சாதிச்சிருக்கார் நடாதுருமார், அவங்க அவகாகனம் ஸ்நானம் பண்றாங்க, பண்ணிட்டு அதன் பிறகு அதை மனசனாலேயே சங்கல்பத்தினாலேயே தாண்டிடுறான். அதன் பிறகுதான் இவன் பெருமான போய் அடையிறான் அப்படின்னு சொல்றது. அப்படியானால் இவன் தான் எல்லா புண்ணிய பாப்பங்களும் போயெடுத்தோல்லையோ, போயெடுத்தோம்னாக்க உடனே அடுத்த க்ஷணத்துல போய் அங்க உட்கார வேண்டியது தானே, பெருமானோட போய் உட்கார்ந்துட்டு ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டியது தானே. இவ்வளவு விளம்பம் எதற்கு, ஆதிவாகிகள் எல்லாம் எழுந்துருளை பண்றா, அவெல்லாம் சதம் மாலாஹஸ்தாக சதம் வாசவாஸ்தாகலாம் அங்க வாக்கியம் இருக்கு, அப்படியே வஸ்திரங்கள்லாம் வச்சுட்டு உபச்சாரம் பண்ற, மாலைகள்லாம் வச்சுட்டு அப்சரசெல்லாம் அங்க உபச்சாரம் பண்ற, அத மாதிரி வாசனை பொருட்கள் அதெல்லாம் தூவி தூவி வரவேற்கிறா. இந்த மாதிரிலாம் அங்க வசனங்கள்லாம் இருக்கு கொள்கைதிக உணரத்துல பரியங்க வித்தியில. இப்ப இதெல்லாம் இவ்வளவு விளம்பம் ஏன் அவனுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த இதுக்கு பதில் வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா, சுவாமி தேசிகன் வந்து சராவில் விசாரிச்சிருக்கார். அதுக்கு குமாரவரத தேசிகன் ஒரு இது போடுற, ஏதோ ஒரு பகவன் நிகிரகம் ஒண்ணு இருக்குது, பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா அவனுக்கு இருக்கு, அந்த பரிபூர்ணமான அனுகிரகம் வந்து இவன் அவ்வளவு தூரம் ஐஷன் போறது. ஆனால் ஒரு சின்ன நிகிரகம் இருக்கு, அந்த நிகிரகம் இருக்கவேதான் அந்த தாமதன்றது வருது. தேசிகனுடைய திருக்குமாரன் அதை சாதிக்கிறார் தேசிகனுடைய திருவள்ளமாக. இது என்னது அப்படின்னாக்க, இங்கேருந்து இவன் கிளம்புறானோ இல்லையோ, கிளம்பினான்னாக்க இவனுக்கு சூக்ம தேகம் ஒண்ணு கிடைக்கிறது, சூக்ம தேகம்னு ஒண்ணு கிடைக்கிறது. இப்ப சொல்ல போற இவனும் இந்த சூக்ம தேகத்தை வச்சுட்டு இவன் இங்க இருந்து கிளம்புறான். சூக்ம தேகத்தை வச்சு கிளம்புறதுன்றதே பிராகிருதமான தேகம், இந்த பிராகிருதமான தேகமானது சூக்ம தேகமா அது பரிணமிக்கிறது, அது வித்யா சாமர்த்தியத்தினால, வித்யா சாமர்த்தியத்தினால அது மாறுறது. அந்த சரீரத்தை கொண்டு அவன் போகிறான். அந்த சரீரம் எப்ப அழியும் அப்படின்னு சொன்னாக்க விரஜா நதி பரியந்தம் போகணும், அதுக்கப்புறம் தான் போகும். அப்படியானாக்க இப்ப பகவான் நிக்கிறான் எதிர வந்தது அப்படின்னா, அதுக்கு இது வந்து 1998 or 1999 அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை, அப்படி என் வந்து பெங்களூர்ல சதஸுக்கு போயிருக்கேன். அப்போ இந்த அதிகாரமே அப்படி என் விஷயம் சொன்னேன், ஆண்டவன் ஆசிரமத்துல சதஸ் நடந்தது பங்குனி விஷயத்துக்கு. அப்போ நாவல்பாக்க வரதாச்சாரிய சுவாமி, என்ன சார் தாத்தாச்சாரிய சுவாமி, அது மாதிரி சிவசாங்க பையம்பாடி சுவாமி, சிவசாங்காச்சாரிய சுவாமி, இந்த மாதிரி மகான்கள்லாம் ஆண்டவனுடைய ஆத்தியக்ஷத்துல எழுந்து அப்ப இந்த விஷயத்தடைய ஆரம்பிச்ச உடனே அப்ப சிவசாங்காச்சாரிய சுவாமி சாதிச்ச தேசிகன் திருக்குமாரர் பரம பிரமாணிகர், அவர் சொன்னாக்க எதுவும் தப்பு இருக்காது. ஆனால் அந்த புத்தகத்தை நாங்கெல்லாம் பார்க்காததுனால அவர் கடாட்சிச்சிருக்காரு, ஆனா அடியனுக்கோசரம் அந்த மாதிரி சாதிச்சார். இதை வந்து எங்களுக்கு என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னுட்டு நாவல் பாக வரதாச்சாரிய சுவாமி ஒரு அபூர்வமான விஷயம் அப்ப சாதிச்சார். என்ன, ஆண்டவன் ஒரு விஷயம் சாதிச்சார், ஸ்ரீமுஷ்டம் பெரிய ஆண்டவன் ஒரு அழகான விஷயம் சாதிச்சார். அந்த சுவாமி என்ன சாதிச்சார்னாக்க, ஆண்டவன் இது பலமாகவே ஆகட்டுமே, இங்கேருந்து கிளம்புறமோ இல்லையோ, இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு கிளம்புறமே அது பலமாகவே ஆகட்டும், பலதசையாவே ஆகட்டும் அப்படின்னு சாதிச்சார் சுவாமி. அதுக்கு அடியேன் என்ன விஜாபிச்ச அழகான சமாதானம், ஆனால் இங்க பகவன் நிகிரகம்னு ஒரு பதப்பிரயோகம் பண்ணிட்டார் குமாரவரத தேசிகன், தேசிகனுடைய திருக்குமார இந்த மாதிரி சாதிச்சுட்டார் வந்து பகவன் நிகிரகம் அந்தரேன அப்படின்னு ஒரு பதப்பிரயோகம் பண்ணிருக்கார், பகவானுடைய நிகிரகம் இல்லாமல் இது வராது அப்படின்னு சாதிச்சுட்டார். அதனால இப்ப அதுக்கு என்ன சொல்ற முடியும், அதுக்கு நாவல்பாகம் வரதாச்சாரிய சுவாமி சாதிச்சார்.
இது ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் விஜயாபிச்சிருந்தாலும் விஜயாபிச்சிருப்பாடியன், இந்த புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் கொல்யம் அவைகளுக்கு மூன்று சக்திகள் இருக்கு. அந்த மூன்று சக்திகளை கொண்டு இதை நிர்ணயம் பண்ணணும். முதல் சக்தி என்னது அப்படின்னாக்க, முதல் சக்தி நாம புண்ணியபாபத்தினுடைய பலன்களை அனுபவிக்க வைக்கும், இதுதான் முதல் சக்தி. புண்ணியபாபங்கள்லாம் என்ன பண்றது, நம்ம தான் அந்த கர்மாக்களை பண்ணினோம், அதனுடைய பலத்தை அனுபவிக்க வைக்கிறது முதல் சக்தி. அப்புறம் ரெண்டாவது என்னன்னாக்க, நான் புண்ணியம் பண்ணிருந்தேன்னு நினைச்சுக்கோங்க, அந்த புண்ணியம் இன்னொரு புண்ணியத்தை பண்ண தூண்டும். நான் பாபத்தை பண்ணியிருந்தேன்னாக்க சஜாத்தியமான இன்னொரு பாபத்தை பண்ண தூண்டிடும். இது ரெண்டாவது சக்தி, இதுதான் பலவத்தான சக்தி. பாபம் பிரஜான் நாசகதி கிரியமானம் புனப்புனக, அதாவது பாபமானது என்ன பண்றதுன்னாக்க நம்மளுடைய ஞானத்தை நாசம் பண்ணிடும். அதனால என்ன பண்றோம், திரும்ப திரும்ப பாபத்தையே பண்ண தூண்டும் அது. ஆகையினால பாபமானது புண்ணியமோ பாபமோ எந்த கர்மா பண்றோமோ அதுக்கு சஜாதீயமான புண்ணிய பாபங்களை திருப்பி பண்ண தூண்டும். இது ரெண்டாவது சக்தி, இது விபரீதமான சக்தி. இது இதை ஜாக்கிரதையா அதை கையாளணும். மூணாவது வந்து கர்மசக்தி என்னதுன்னாக்க, ஞான சங்கோச்சத்தை உண்டு பண்ணி விடுறது. ஞானமானது சங்குச்சிதமா போயிடுறது. அதுதான் இப்போ நாங்கெல்லாம் ஒன்னா காலக்ஷேபம் பண்றோம், எனக்கு முதல் வருஷம், அதுக்கு முதல் வருஷம், இது மாதிரிலாம் பெரிய வழியெல்லாம் காலக்ஷேபம் பண்றா. அவள்லாம் எங்கேயோ இருக்கா, அடியேன் ரொம்ப கீழே இருக்கேன். ஏன் அவளுடைய ஞானத்துக்கு பக்கத்துல அடியனால போக முடியலன்னா, அடியனுடைய பாபமானது அந்த மாதிரி ஞானத்தை குறுகும்படியா பண்ணி வச்சிருக்கு. அவளுடைய புண்ணியமோ அவ ஞானத்தை நல்லா வசதியா வச்சிருக்குது. இன்னும் தன்னடக்கம் இல்லை, உண்மையாவே அடியன் விஞ்ஞாபிக்கிறேன், அவள்லாம் எங்க அடியன் இங்க. அந்த மாதிரி ஞானத்தினுடைய சங்கோஜத்தை உண்டு பண்ணிடுறது. முதல் ரெண்டு சக்தியும் ஸ்தூல சரீரத்தை உடச்சேவே உனக்கு எல்லாம் போயிடுறது. அதே அந்த மூணாவது சக்தி இருக்க பாருங்க, ஞான சங்கோஜம்ன்றது, அது மாத்திரம் அனுவர்த்திக்கிறது. அது அனுவர்த்திச்சு என்ன பண்றதுன்னாக்க, பிரஜாநதி பர்யந்தம் அது அனுவர்த்திக்கிறது. அந்த சூக்ம சரீரம் அதுதான், இதுதான் பகவன் நிகிரகம். இதுதான் தேசிகன் சாராவளியில சாதிக்கும் பொழுது சாதி சங்கோஜம் மாத்திர ஸ்திதிகிருத அனுகத சூக்ம சம்ஸ்கார யோகா அப்படின்னு சாதிச்சுட்ட. இந்த தி சங்கோஜம் இருக்கு பாருங்க, ஞான சங்கோஜம், அதுதான் அது சூக்ஷமா இருக்குது. அது அது இருக்கவேதான் நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டியதா இருக்குது. விரஜானது பர்யந்தம் போய் ஏன்னா சூழ சரீரமே போயிடுத்து, உடனே கிடைச்சிட வேண்டியதுதானே, ஆனா கிடைக்கல. இந்திராநதியை தாண்டி நம்மளதான் கிடைக்கிறது. அது எம்பெருமான் என்ன பண்றான்னாக்க, அந்த தீ சங்கோஜத்தை மாத்திரம், ஞான சங்கோஜத்தை மாத்திரம் அது சூக்ஷமா வச்சுட்டு இருக்கான். அது விரஜானதி ஸ்நானானந்தரம், விரஜானதி தரணானந்தரம், அது தாண்டின உடனே விரஜானதியில அவகாகன ஸ்நானம், அதன் பிறகு தாண்டது. இது ஆன உடனேதான் நமக்கு சர்வாத்மனா ஞான சங்கோஜம் போய் ஞான விகாசம் வர்றது. ஆவையினால இது விளம்பம், இந்த தாமதம். எம்பெருமான் நம்மளை ஒன்னும் தள்ளி வச்சுள்ள, எம்பெருமான் நம்மளை நன்னா அனுகிரகிக்கிறான். ஆகையினால இந்த அதிகரணத்துல என்ன சொல்றது அப்படின்னாக்க, ஸ்தூல சரீரம் ஸ்தூல சரீரம் விடும் பொழுது ரெண்டு கர்மாக்குளனுடைய சக்தியானது போறது. முதல் சக்தியானது கர்ம பலனும் அனுபவிக்கும்படியா பண்ற சக்தி, அது போயிடுது. ரெண்டாவது சஜாத்தியமான வேற புண்ணிய பாபங்களை பண்ண வைக்கிறது பாருங்கோ, அந்த சக்தி, அதுவும் போயிடுறது. மூணாவது சக்தி மாத்திரம் அப்படியே இருக்கு, ஞான சங்கோஜம்ன்றது. அது விரஜானதி தாண்டின உடனேதான் அந்த ஞான சங்கோஜம்ன்றது போய் இந்த ஞான விகாசம்ங்கிறது வருது. தேசிகன் உபாய விபாக அதிகாரத்துல ஸ்ரீமத் ரகசூத்திரைய சார்த்த சாதிக்கிறார், உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த
நாம் வந்து உபாயம் அனுஷ்டிக்கிறோமோ இல்லையோ அந்த உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுங்கிறதே அந்த உபாயம் அதுவே ஒரு ஞானம் தான் அது ஒரு விகாசம் ஏன்னா பக்தி ரூபா பண்ணமான ஞானம் பக்திங்கிற பேரை அடைஞ்ச ஒரு ஞானம் அது சாதாரண ஞானம் வேற நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பெருமாளை பத்தி என்னெல்லாம் தெரியும் ஆனால் நம்ம பக்தி யோகம் பண்ணல பக்தி பண்றோம் அது என்னது பக்தி பிரியமா இருக்கிறது பெருமாளை பார்த்தாலே கைகூப்பு தோன்றது பெருமாளை பார்த்தா குழந்தை மாதிரி என்ன அழகா இருக்கார் அனுபவிக்கிறோம் இந்த மாதிரி சேவிக்கிறதுன்றது ஒரு ஆனந்தம் போன வாரம் தெப்பம் சேவிச்சேன் அடியேன் தெப்பம் சேவிக்கிச்ச என்ன அழகா பெருமாளம் தாயாரும் அதை சேவிக்கிறவாளாலதான் அனுபவிக்க முடியும் நீங்க எல்லாரும் சேவிச்சிருப்பீங்க பெருமாள் என்ன பண்றார் எழுந்துள்ளார் அற்புதமான வேத கோஷ்டி ஜனங்கள்லாம் கோவிந்தா கோவிந்தான்றதுங்கோ அந்த இதுல சக்கரத்தாழ்வார் சன்னதி கிட்ட முதல்ல பெருமாள் எழுந்துள்ளார் முதல்ல பெருமாள் எழுந்துள்ளி தான் இடத்துல உட்கார்ந்து அதன் பிறகு பெருந்தேவி தாயார் அவர் எழுந்துள்ளார் முதல் நாள் மூணு பிரதட்சணம் ரெண்டாவது நாள் அஞ்சு பிரதட்சணம் மூணாவது நாள் ஏழு பிரதட்சணம் இந்த முடிகிறது பாருங்க தெப்பம் முடிகிறதே மூணாவது பிரதட்சணம் முடிஞ்ச உடனே அஞ்சாவது பிரதட்சணம் முடிஞ்ச உடனே முதல்ல தாயார் இறங்குறார் அதுக்கப்புறம் பெருமாள் இறங்குறார் நம்மளாம் என்ன பண்ணுவோம் முதல்ல நாம ட்ரெயின்ல ஏறிடுவோம் புருஷா ஏறிடுவா அதுக்கப்புறம் ஆம்பியால கைப்பிடிச்சு தூக்கி விடுவா இறங்குற சமயத்துல முதல்ல ஆம்பியால இறக்கிட்டு பையன்லாம் கொடுத்துட்டு கடைசியில தாயை இறங்குவார் புருஷர் அந்த மாதிரி இங்க பெருமாள் முதல்ல தாயே நின்றுடுறார் அதுக்கப்புறம் அவளை கூட்ட உட்காந்து வச்சுக்கிறாரு பக்கத்துல இறங்கச்ச அவளை முதல்ல இறக்குறார் அதன் பிறகு தாய் இறங்குறார் அற்புதமா இருக்கும் அந்த சேவை அந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிற்கச்ச ஆரத்தி பண்ற என்ன அழகா என்ன அழகா அழகா ரெண்டு பேரும் பெருமாளோட சேர்ந்ததுனால பிராட்டிக்கு அழகு அதிகமாச்சா பிராட்டியோட சேர்ந்ததுனால பெருமாளுக்கு அழகு அதிகமாச்சா தெரியாது இத மாதிரி அற்புதமான அனுபவம் இதெல்லாம் பக்தியோட நம்ம சேவிக்கிறோம் ஆனந்தமா இருக்கு ஆனால் நம்ம பக்தி யோகம் பண்றதில்லை சுவாமி தேசிகன் அட்டகாசம் பண்ணி போட்டார் இந்த விஷயத்த இதெல்லாம் உத்தர கிருத்தியங்கள் பிரபண்ணனுக்கு இவைகள்லாம் பல தசை அப்படின்ட்டு போயிட்டாரு சுவாமி சிவமத ரகசிய பிரேசாரத்துல பலத்தை அனுபவிக்கிற காலம் இதெல்லாம் அப்படின்னு இந்த பக்தி யோகம்ன்றது நாம பண்றதில்ல அதனால வெறும் பக்தி தான் இருக்கு நமக்கு அது வந்து பல தசையா தான் இருக்குது அது பல தசையா தான் இருக்குது அதனால இது நமக்கு தெரியறதுக்கு வழி இல்லை ஆனால் இங்க இந்த மாதிரி கிரமம் ஒரு உபாசனத்தை ஒருத்தன் அனுப்பிச்சுட்டாருனாக்கா அவனுடைய புண்ணிய பாபங்கள்லாம் போயிடுறது அதே விரஜாநதி போன உடனே இந்த அதுதான் சொன்ன உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அது விகசிக்கிறது பக்தி ரூபமாகிடுறது பக்தி யோகமாக மாறுகிறது அது அதே பல தசை எப்படின்னாக்கா அது ஒரு உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் எப்பேற்பட்ட விகாசம் துளி கூட சங்கோஜம் இல்லாமல் அப்படி ஞானம் வளர்ந்து இருக்கிறது நமக்கு சர்வஜ்ஞத்வம் வந்துடுறது அங்க போயிட்டா நமக்கு சர்வஜ்ஞத்வம் தரணானந்தரம் தான் அதனால இததான் இங்க சாதிக்கிற ஆகவே இந்த தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இது பலதசையா இருந்தா கூட ஏதோ பகவான் நிக்கிரகம் இருக்கு அது எதுனாக்க இந்த ஞான சங்கோஜத்தை பண்ணக்கூடிய பகவான் நிக்கிரகம் அதனால அந்த விரஜாநதி போற பிரியந்தம் அது இருக்கு அதுல அவகாசனம் அங்கிருந்து கிளம்புறது அங்கிருந்து கிளம்புறது அதை தாண்டிட்டான்னாக்க சர்வாத்மனா ஞான விகாசம் அதன் பிறகு பிரம்ம சம்வாத தன்யகா அப்படின்னு தேசிகன் கடைசி அத்தியாயத்துல எல்லாம் சாதிக்கிறார் பிரம்மத்தோட பேச ஆரம்பிச்சுடுறாங்க இப்பவே நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் பெருமாளோட பெருமாள்கிட்ட போய் நேர போய் சேவிக்கிட்டு மனசுக்குள்ள எத்தனை பேசணும் ஆனால் அங்க எப்படி தெரியுமா பகவான் நம்ம கிட்ட பேசுவான் நாமளும் அவங்க கிட்ட பேசுவோம் அத மாதிரி எல்லாம் சாதிக்க போற ஆகையினால இப்படிப்பட்டது விசேஷம் இந்த அதிகரணத்துல சொல்லப்படுறது ஆகையினால எப்போ இவன் புண்ணிய பாபங்களை விடுகிறான் அப்படின்னு கேட்டாக்க ரெண்டு இடத்துலயும் விடுகிறான்னுட்டு பூர்வபக்ஷி சொன்னான் சித்தாந்தியோ ரெண்டு இடத்துலயே விடல
வேற எங்க அப்படின்னா ஸ்தூல தேகத்தை விடுற சமயத்துலதான் இவன் இந்த மாதிரி இந்த சரீரத்தை விட்டுடுறான். சரீரத்தை விடுற சமயத்துல புண்ணிய பாபங்களை இவன் விட்டுடுறான். அதுதான் இங்க சரியானது அப்படின்னு இங்க சாதிக்கிறார். இப்போ இந்த அதிகரணத்தினுடைய தீப ஸ்ரீசூக்திய சேவிச்சாருனாக்க ஓரளவு புரியும். சாம்பராயே தர்த்தவியா பாவான் ததாஷ்யன்யே கிம் இதம் சுகிருத துஷ்கிருதயோகோ ஹானி சிந்தனம் தேக வியோக காலே ஏகதேசா க்ஷீயதே அத்வனி சிஷ்டம் இது உபயத்திர கர்த்தவியம் உத தேக வியோக கால ஏவ சர்வம் க்ஷீயதே இது சந்தேகம். இப்ப ஆணி சிந்தனம் கர்த்தவியம் உபாயன சிந்தனம் கர்த்தவியம்னா சொன்ன முடிஞ்சு போன அதிகரணத்துல அதை இங்க கேள்வி கேட்கிற இந்த சுகிருத துக்கிருதையோகோ ஆணி சிந்தனம் இந்த விடுறதுன்றது தேக வியோக காலே ஏகதிஷக தேகத்தை ஸ்தூல தேகத்தை விடுறமே அப்போ இந்த புண்ணிய பாபங்களுடைய ஒரு பகுதி அது க்ஷீயத்தே அது அழியிறது. அத்வனி சிஷ்டம் அத்வனி மார்க்கத்தில் போகிற சமயத்துல சிஷ்டம் இது இது உபயத்திர கர்த்தவியம் ரெண்டு இடத்துலயுமே இந்த புண்ணியபாப ரூப கர்மாவானது க்ஷீணிக்கிறது அப்படின்னு சிந்தனை பண்ணணுமா உத அல்லது தேக வியோக கால ஏவ சர்வம் க்ஷீயத்தே தேகத்தை விடுறான் பாருங்கோ ஸ்தூல தேகத்தை அப்பவே எல்லாம் க்ஷீணிச்சுடுறது அப்படின்னு சிந்தனை பண்ணணுமா இது சம்சய இது சந்தேகம். பூர்வபக்ஷி உபயத்திர ஸ்ருதேகே ரெண்டு இடத்துலையும் இது வந்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அதனால தேவயானேன பதார் கவன அந்யதானுபத்தியாச்ச உபயத்ரேதி இதை போட்டுட்டார் தேசிங்கன்னா கேள்வி கேட்டு பதில் சொன்னார். இது வந்து ரெண்டு இடத்துலையும் புண்ணிய பாபங்கள் க்ஷயத்தை அடையிறது இது ஸ்ருதி சொல்றது. இன்னொன்னு தேவயானேன பதா அர்ச்சிதாதி மார்க்கத்தினால இவன் போறானோ அந்த மார்க்கத்தினால பதா அந்த வழி அதுல போகச்சு கவன அன்னிதானுபத்தியா அவ்வளவு தூரம் அவன் போறானே கவனம் அது அன்னிதானுபத்தியா அதை நம்ம வந்து நிர்வகிக்கணும் அவ்வளவு தூரம் ஏன் போனோம் அப்படின்ன எல்லாத்தையும் விட்டுட்டான்னாக்க நேர பெருமாள்கிட்ட போய் அடைய வேண்டியது தானே அதை விட்டுட்டு இவ்வளவு தூரம் போனோமா. 12 ஆதிவாகிகள் 12 ஆதிவாகிகளும் எழுந்துள்ள பண்றா இவனை அப்படி போய் எல்லாம் அங்க அவ்வளவு தூரம் போய் விரஜானதி ஸ்நானம் அதன் பிறகு தான்றது மனசனால அதன் பிறகு பெருமாள் போய் சேரணும் இவ்வளவு தாமதம் இருக்கே அது இல்லைன்னா உபபன்னம் ஆகாது பொருந்தவே பொருந்தாது அந்நதா அனுபவத்தி வந்துடும் இந்த ரெண்டுத்தையும் ஒத்துக்கல என்ன ஆகையினால உபயத்ரேதி பூர்வபக்ஷ ரெண்டு சமயத்திலையும் இவன் இதை விடுறான் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் ஸ்தூல தேகத்தை விடும் பொழுது ஒரு பகுதி புண்ணிய பாபங்களை விட்டுடுறான் அதுக்கப்புறம் அந்த மார்க்கத்துல விரஜாநதி தான்றானே அந்த சமயத்துல ஓரளவு விட்டுடுறான் நீதியை அப்படின்னா அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு அபிப்பிராயமா இருக்கு. அதுக்கு பிரமாணம் சொல்ற அஸ்வை வரோமான் விதூய பாபம் சந்திர இவராகோர் முகாத் பிரமுச்சிய தூத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் இது தேவயோக காலே இது ஸ்ருதி சொல்றது. உடம்ப எப்ப விடுறானோ அப்பதான் இந்த மாதிரி ஸ்தூல தேகத்தை விடச்சு இந்த புண்ணிய பாபங்கள் எல்லாம் கழியிறது அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்றது. அதுக்கப்புறம் சதி விரஜாம் நதீம் இது கௌஷிதிக்கு உபநிஷத்து சகா விரஜான் நதியும் ஆகச்சதி விரஜாநதிக்கு வரான் தாம் மனசா அத்தியதி தகதே தூணுதே தது அப்பொழுது சுகிருத துஷ்கிருதே சுகிருதம் புண்ணியம் துஷ்கிருதம் பாபம் இவைகள் ரெண்டத்தையும் தூணுதே எல்லாத்தையும் கழிச்சுடுறோம் எல்லாத்தையும் விட்டுடுறோம் அப்படின்னு அங்க இருக்கு. இது அத்வன்யபி ஹானி ஸ்ருதே மார்க்கத்துல கூட சூழ தேகத்தை விடச்சேமோ அந்த புண்ணிய பாபங்களுடைய ஹானம் சொல்லப்பட்டிருக்கு அத மாதிரி மார்க்கத்திலையும் புண்ணிய பாபங்களுடைய ஹானம் சொல்லப்பட்டிருக்கு
அதனால தேகவியோக காலே சர்வகர்மக்ஷயே, தேகவியோக காலத்திலேயே உடம்ப விடச்சேவே சர்வகர்மக்ஷயே எல்லா கர்மாக்களும் போயிடுறது அப்படின்னு சொன்னாக்கா சர்வகர்மக்ஷயேஹி தேவயானேன கமன சாதனம் கர்மண சம்பவதி. அப்ப எல்லாம் போயிடுச்சுனாக்கா அர்ச்சராஜ் மார்க்கெல்லாம் அவ்வளவு தூரம் போறானோ இல்லையோ அதுக்கு கமன சாதனம் எது? எந்த சாதனம் எந்த கர்மா ஆகக்கூட அவன் போவான், எல்லா கர்மாவும் போயிடுத்தே, அவ்வளவு தூரம் போறதுக்கு ஏதோ ஒரு கர்மா இருக்கணும் இல்லையோ, அதனால அந்த கர்மா மீதி இருக்கு. அது சூக்ம சரீரத்தை எடுத்துட்டு அவ்வளவு தூரம் போறான், பிரஜாநதி போன உடனே அதை தாண்டின உடனே அந்த சூக்ம சரீரமும் போய் எல்லா கர்மாவும் போயிடுறது. அப்படி சொன்னாக்க ரெண்டு ஸ்ருதிகளும் சார்த்தக்கியத்தை அடையிறது, பிராமான்யத்தை அடையிறது. அதே மாதிரி இந்த கவனம் இருக்கு பாருங்க, இங்கிருந்து அர்ச்சிராஜமானுக்கு கவனம் அதுவும் சரியா போயிடுறது. அதனால எல்லாமே பொருந்தி இருக்குது, இதுதான் சரி அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. இப்ப சித்தாந்த தஸ்ய தாவதேவ சிரம் யாவண்ண விமோக்ஷியே அத சம்பஸ்யே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. தஸ்ய தாவதேவ சிரம், அவ்வளவுதான் அவனுக்கு தாமதம், அவனுக்கு அவ்வளவு காலம்தான் தாமதம் இருக்கு. எவ்வளவு நாள் இந்த உடம்புல இருந்து எவ்வளவு நாள் விடுபட மாட்டானோ அவ்வளவு நாள் அவனுக்கு தாமதம். விடுபட்டுட்டான்னு வச்சுக்கோங்கோ, அவனுக்கு உடனே பிரம்மத்தை அடைஞ்சிடுவான், பிரம்ம பிராப்தி வந்துடும் அவனுக்கு அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்றது. தஸ்ய தாவதேவ சிரம், அவனுக்கு அவ்வளவு காலம்தான் தாமதம், அவ்வளவு நாள் தான். எப்போ யாவன் விமோக்ஷியே, எவ்வளவு நாள் அவன் நான் வந்து மோட்சத்தை அடைய மாட்டேனோ, நான் இந்த உடம்புல இருந்து விடுபட மாட்டேனோ, அத சம்பஸ்யே அதன் பிறகு நான் மோக்ஷ பிரம்மத்தை அடைகிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இது தேகவியோகாது ஊர்துவம், தேகவியோகாத்து ஊர்துவம், தேகவியோகமாறதே தேகத்தை விட்டுடுறோம், அதுக்கு மேல பிரம்ம பிராப்தி வதிரேக்கேன அனுபாவிய புண்ணியபாப பலாபாவா, பிரம்ம பிராப்தி இருக்குதே பரமாத்மாவை அடைஞ்சு அனுபவிக்கிற சுகம் இருக்கே, அதை தவிர்த்து வேற அனுபவிக்க வேண்டிய புண்ணியபாப பலன் எதுவும் அங்க சொல்லப்படல. இந்த உடம்ப விட்டுட்டாக்க பிரம்மத்தை அடையிறது ஒண்டிதான் இருக்கு, பிரம்மத்தை அடையிறது மட்டும்தான் அது இருக்கு. அது மத்தபடி வேற ஒண்ணும் புண்ணியபாபத்தினுடைய பலனை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே இல்லை. அத சொல்ற பிரம்ம பிராப்தி வதிரேக்கேன, பிரம்ம பிராப்தியை தவிர்த்து அனுபாவிய அனுபவிக்க வேண்டிய புண்ணியபாப பலாபாவார், புண்ணியபாப ரூப பலன்றதே ஒண்ணுமே இல்லையே அங்க அனுபவிக்க வேண்டியது. அது மாத்திரம் இல்ல, அஸ்வைவரோமானி விதூய பாபம் இத்தியாதினா ஐகார்த்தியாத், இப்ப புண்ணிய பாபங்களை விடுறதுன்றதுதான் அஸ்வைவரோமானி விதூய பாபம்ன்ற வாக்கியத்துல தெரியறது. சுகதே தூணத்தேன்ற இடத்துலயும் அதே அர்த்தம் தான் வருது. இப்ப ஒன்னே ஒண்ணு என்னன்னாக்கதையை வந்து அடைஞ்சுட்டான், அதுக்கப்புறம் புண்ணிய பாபங்களை விடுகிறான் அப்படின்னு சொல்றது. அதனால இதுல வந்து மார்க்கத்துல விடுகிறான் அப்படின்னு தான் ஒரு அர்த்தம் தெரியறது. ஆனால் ஒரே அர்த்தம் என்ன, புண்ணியபாபத்தை விடுதல் அப்படின்றது உண்டிதான், அந்த புண்ணியபாபங்களை அழியறது எனக்கு அது உண்டிதான், அது மார்க்கத்துல நாங்க சொல்றது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சுக்ருதே தூணிதே, இது வாக்கியம் தேகவியோக காலே சங்கமயித்தவ்யம், தேகவியோக காலத்துலதான் அது சேர்த்து விடணும், தேகவியோக காலத்துலதான் அதுவும் மார்க்கத்துல புண்ணியபாபங்கள் போறதுன்றது கூட அங்கதான் சேர்த்து விடணும். அதனால இது எப்படி வரும் இது அப்படின்னாக்க, இது வந்து அர்த்தக்கிரமம்னு சொல்ற மீமாம்சகர், அர்த்தக்கிரமம் பாடக்கிரமம்னு ரெண்டு உண்டு, ஆறு கிரமங்கள் இருக்கு, அதுல இங்க வேண்டியது ரெண்டு கிரமம், அர்த்தக்கிரமம் பாடக்கிரமம்னு இருக்கு. பாடக்கிரமம்னு வச்சுக்கோங்களேன், இந்த திருவாமி சேச்சுவாளுக்கு தெரியும், குன்றம் எடுத்து தீமழை காத்த பிரான்னு சொன்னா சரியா இருக்கு, குன்றம் எடுத்து தீமழை காத்த பிரான் அப்படின்னு சொன்னா சரியா அமையும். ஆனால் நம்மாழ்வார் ஏழாம் பத்திர சாதிக்கிச்ச தீமழை காத்து குன்றம் எடுத்தானே அப்படின்னு சாதிச்சிருக்க,
தீமழை காத்து குன்றமிடத்தானே. இப்ப தீமழைய காத்துட்டு அப்ப அதை காப்பாத்திட்டார், மழையில இருந்து காப்பாத்திட்டார். இப்போ குன்றமிடத்தானேன்னுட்டு அந்த கோவர்த்தனகிரிய பெருமாள் வந்து உதாரணம் பண்ணிட்டார், அதனால இது இதுவாச்சு. ஆனா மழையில இருந்து காப்பாத்தியாச்சு, அதன் பிறகு குன்றமிடத்தானேன்னு சொன்ன என்ன பிரயோஜனம்? இப்ப இது பாடக்கிரமம், முதல்ல தீமழை காத்துட்டான், அதுக்கப்புறம் குன்றமிடத்தான் அப்படின்னு சொன்னாக்க இது பாடக்கிரமம். ஆனால் அர்த்தக்கிரமம்னு என்ன அர்த்தம்னா, தீமழை காத்து குன்றமிடத்தான் அப்படின்னா தீமழையிலிருந்து காப்பாற்றணும், அதுக்கோசரம் குன்றமிடத்தானே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். தீமழை காத்து அதற்காக குன்றத்தை எடுத்த பிரான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிண்டாக்க இப்போ குன்றமிடத்துறது முன்னாடி வந்துடும், அதுக்கப்புறம் தான் தீமழை காத்துன்றது வரும். இது திருவாமொழியில வாக்கியம் இருக்கு. மீனவம்சகால் என்ன பண்றான்னாக்க, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி யவாகும் பசதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றான், தானியத்தை சமைக்கிறான், பாகம் பண்றான். தானியத்தை முதல்ல எப்படி இருக்கணும், தானியத்தை முதல்ல சமைக்கிறான், அதன் பிறகு அக்னிஹோத்திர ஹோமம் பண்றான் அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கும். ஆனா இந்த வேத வாக்கியம் சொல்லிட்டு கொடுத்து அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றான், யவாகும் பச்சதி யவாகு பாகம் பண்றான் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப அக்னிஹோத்திர ஹோமத்தை முதல்ல பண்ணிட்டான், யவாகு பாகத்தை அப்புறம் பண்றான் அப்படின்னு சொன்னாக்க என்ன பிரயோஜனம்? அதனால அவ என்ன பண்ணிட்ட, இது பாடக்கிரமம், இந்த பாடக்கிரமத்தை அப்படியே எடுத்துக்காதீங்கோ. அக்னிஹோத்திரம் ஜுஹோதி ததர்த்தம் யவாகும் பசதி அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டாகும். இதுக்கு அர்த்தக்கிரமம்னு பேர், பிரயோஜனத்தை கொண்டு ஒரு கிரமத்தை சொல்றது. இப்ப பிரயோஜனம், அந்த யவாகு பாகம் பண்ணினாக்க அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்ண முடியும். அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்ணிட்டு யவாகு பாகம் பண்ணாக்க ரெண்டு விதமான தோஷம், அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்றதுக்கு அபிஷேகம் இருக்காது, அப்புறம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் அதன் பிறகு பண்ணின யவாகு பாகத்தினால இன்னொரு தனி யாகம் ஒன்று கற்பிக்கணும்னா எத்தனையோ தோஷம் வந்துடும். அதனால அர்த்தக்கிரமத்தை அனுசரிக்கலாம், அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணணும், அதற்காக யவாகு பாகம், யவாகுன்னா யவம்ன்றது ஒரு இது கோதுமை மாதிரி ஒரு தானியம், அந்த தானியத்தை கொண்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால இந்த மாதிரி மீமாம்சகர் சொல்றா, இங்கேயும் அந்த மாதிரி வாங்குவோம். சாகச்சதி விரஜான் நதியும் தசுகதே தூணதே அப்படின்னா விரஜாநதிக்கு வரான், அதற்கோசரம் புண்ணிய பாபங்களை விடுகிறான். புண்ணிய பாபங்களை விட்டாதான் விரஜாநதியை நெருங்க முடியும். அது எப்பேற்பட்ட நதி, அந்த இதுல வரும் பாருங்கோ, ஷோணாதரேபி குஜயோர் அபி துங்கபத்ரா வாஜாம் பிரவாகன வெகேபி சரஸ்வதித்வம் அப்ராகிருத இரபிரசை விரஜா சுவாவார் கோதாபி தேவி கமிதுர் நனு நர்மதாசி. அங்க பாருங்க, அதரே ஷோனா நதி உதடு சிக்கச்சவே நடக்கு கோதா பிராட்டிக்கு, அதனால அது ஷோனா நதி. இந்த இது ஸ்தனம் இருக்கே மார்பகங்கள் ரொம்ப வசந்து ரொம்ப அழகா மங்களகரமா இருக்கு. ஸ்திரீகளுடைய ஸ்தனமானது மங்களகரமானது, சுப சகுன சூசகம் அப்படின்னு சொல்றா. அதனால இதுவும் பிராட்டி ஜெகன் மாதாவும் அவருடையது துங்கபத்ரா, துங்கபத்ரான்னு நதி. அந்த மாதிரி பத்ரம், பத்ரம்னா மங்களகரம், துங்கம்னா வசந்து இருக்குது, மங்களகரமானது வசந்த ரெண்டா நிமிந்து அழகா இருக்குது. என்ன தவிர ஸ்தனபரன் அமைத்தாங்கி ஒழியோ அவ்வளவு ரெண்டா இருக்கு அழுது. அதனால அது விசேஷமானது, துங்கபத்ரா நதியா இருக்கு. அந்த மாதிரி வாசாம் பிரவாகணி வகைபி சரஸ்வதித்வம், வாக்கு சரஸ்வதி, சரஸ்வதினா சரஸ்வதி நதினு அர்த்தம், சித்தாந்தத்துல சரஸ்வதினா பிராட்டின்னு அர்த்தம், லட்சுமி மாதிரி அப்படின்னு அர்த்தம், பெரியதா பெரிய பிராட்டியார் மாதிரி. அப்புறம் அப்ராகிருதீர பிரசைஹி விரஜா, அப்ராகிருதமான ரசங்கள் தானே நீ சொன்னது, பெருமாளை தவிர்த்து வேற ஒண்ணும் நினைக்கல நீ, ஐகிக்க பலன நீ நினைக்கவே இல்லை. பகவானோட சேர்ந்துறது பகவானுடைய சம்சலேஷன் தானே உனக்கு முக்கியமா போயிடுத்து. அப்ராகிருதமான ரசத்தினால விரஜா விரஜயானி இருக்க,
அப்புறம் கோதாபி, நாம்னா நீ கோதாவரி. அதுக்கப்புறம் தமித்துகு நானும் நர்மதாசி, உன் காமுகண்டிருக்கானே பகவான் அவனுக்கு நர்மதா சுகத்தை கொடுக்கிறவன், அதனால நர்மதா நதினா சாதிக்கிறார். இங்க அப்ராகிருத இருப்பிரசைகி, இது விரஜான்றது அப்ராகிருதமான ரசங்களோட கூடினது. அப்ராகிருதமான ரசங்கள்ல இந்த புண்ணிய பாபத்தோட அங்க போக முடியுமா? அது போக முடியாது, நெருங்கவே முடியாதது. நெருங்கவே முடியாததுனால அந்த இடத்துல இதான் அர்த்தக்கிரமன்றது இங்க வர்றது, பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அங்க போய் புண்ணிய பாபத்தை விடுறான்னு சொன்னாக்க, அதனால இங்க விரஜாநதிக்கு போறதுக்கு போகணும், அதுக்கோசம் இந்த ஸ்தூல சரீரத்தை விடச்சவே புண்ணிய பாபங்களை விட்டுடுறான்னு அர்த்தம் பண்ணணும். அத சொல்ற தேகவியோக காலே சங்கமீதவியம் இது தேகவியோக காலையே ஹானி சிந்தனம். தேத்துலதான் ஹானி சிந்தனம்ன்றது. சரி, எல்லாத்தையும் விட்டுட்டான்னாக்கா இவன் இங்கேருந்து அந்த விரஜாநதி பேருந்து போகணுமே, அதுக்கு சாதனம் கர்மா இல்லையே அப்படின்னு கேட்டாலோ பூர்வபக்ஷி. அதுக்கு பதில் சொல்ற, சர்வகர்ம க்ஷயேபிஹி வித்யா சாமர்த்தியாதேவ தேவயானேன பதா கமனம்ச உபபத்தியதே. இந்த பிரம்ம வித்தியனுடைய சாமர்த்தியம் இருக்குது, அதனால அனைத்து கர்மாக்களும் அழிந்தாலும் வித்தியினுடைய பிரம்ம வித்தியனுடைய சாமர்த்தியத்தினால தேவயானேன பதா இந்த அர்ச்சராதி மார்க்கத்தினால கமனம்ச உபபத்தியதே, கமனம் பொருந்தி இருக்கும். வித்யாகி ஸ்வயம் சூக்ஷ்ம சரீரஸ்ய அனாரம்பிக்காபி, இந்த உடம்பு ஸ்தூல சரீரம், ஸ்தூல சரீரம் போயெடுத்துனாக்க அதிலிருந்து சூக்ம சரீரம் உற்பத்தி ஆறுது. அந்த சூக்ம சரீரத்தை பிரம்ம வித்யா ஆரம்பிக்க வைக்கல, இந்த ஸ்தூல சரீரத்தில இருந்தா அது உண்டாச்சது. சூக்ம சரீரம்ன்றது ஸ்தூல சரீரத்தில இருந்தா உண்டாச்சு. ஆனால் அது இந்த வித்யா என்ன பண்றதுன்னாக்க பிரகிருத சுக துக்க உபபோக சாதன ஸ்தூல சரீரஸ்ய, இதுவரையும் தான் ஸ்தூல சரீரம் நம்ம சம்சாரிகளா போயிட்டோம், கர்ம விஷயாலா போயிட்டோம், புண்ணியோட பாபரூப பழத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் அது இருக்குது, அந்த ஸ்தூல சரீரம் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு இருக்குது. இப்போ சர்வ கர்மனாம்ச நிறவசேஷ க்ஷயேபி, அனைத்து கர்மாக்களும் அப்ப போயெடுத்து அந்த ஸ்தூல சரீரத்தை உடைச்ச போயெடுத்து. ஆனால் இந்த வித்யா என்ன பண்றதுன்னு ஸ்வபலபூத தனக்கு பலமா இருக்கக்கூடிய பிரம்ம பிராப்தி பிரதிபாதனாய, பிரம்ம பிராப்தி அடையணும் இல்லையோ, பிரம்ம பிராப்தி முக்கியமா அதை தெரிவிக்கணுமே, தனக்கு பலன் பிரம்ம வித்தியக்கு பலன் அதானே, அதுக்கோசரம் தேவயானேன பதா ஏனம் கமயதும் சூக்ம சரீரம் ஸ்தாபயதி, இந்த பிராகிருதமான உடம்புலிருந்து உண்டான ஸ்தூல சரீரம் தான், இந்த சூக்ம சரீரம் தான், அதை வந்து இந்த வித்யா தான் காமிச்சு இது பண்றது ஸ்தாபிக்கிறது. ஆரம்பிக்கல, சூழ சரீரத்தில இருந்து வந்ததையே இந்த சூக்ம சரீரத்தை கொண்டு அவ்வளவு தூரம் போனி அப்படின்னு வித்யா தான் நமக்கு பண்ணி வைக்கிறது. அது பிரம்ம வித்தியனுடைய மகாத்தியம். பிரம்ம வித்யன்றது சாமான்யம் இல்லையே, அதற்கு சமம் எதுவுமே இல்லையே. பிரமாண அற்புதா அத்தியாயத்துல சாதிக்கிச்ச, இந்த பிரம்ம வித்யா அப்பயே தான் இருக்குது, அவன் பண்ணின உபாயம், நான் கொடுத்த பலன் மாத்திரம் குறைவா இருக்கே அப்படிங்கிற மோஷத்தையே கொடுத்துட்டோம். அதனால இத வந்து ஸ்தாபயதி, பிரம்ம வித்யா அப்படி வசந்தது, அது கொடுக்கறது அது. ஆகையினால எந்த தோஷமும் இல்லை. ஆகையினால ஸ்தூல சரீரத்தை எப்ப விடுகிறானோ அப்பதான் எல்லாமே எல்லா கர்மாக்களும் அழிவை அடைகின்றன, அத சாதிக்கிறார். இப்ப சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சாம்பராயே, சாம்பராயன்ன தேகவியோகாலே உடம்ப விடுற சமயத்துல அப்படின்னு அர்த்தம். ஸ்தூல தேகத்தை விடும் பொழுது தேகவியோகாலேவ சிந்தனீயம், இந்த ஹானி சிந்தனம்லாம் சொன்னமே அது சூழ சரீரம் உடைச்சேதான், சூழ சரீரத்தை உடைச்சேதான் அது அப்படியே சரி. குதக ஏன்னா தர்த்தவியாபாவாத் தேகவியோகாத் ஊர்த்வம், இந்த உடம்பு விடுறதுக்கு மேல பிரம்ம பிராப்தி விதிரேக்கேன, முன்னாடி சொன்னதே பிரம்ம பிராப்தியை தவிர்த்து தரித்தவிய போகாபாவாத் அதெல்லாம் தாண்டணும், தரித்தவியம்னா தாண்டது அனுபவிக்க வேண்டியது, எந்த போகமும் இல்லையே, எந்த போகமும் இல்லை. அதுக்கு நீ சொல்ல முடியும்னா ததாகி அந்யே, இந்த மாதிரிதான் சில சாகைகள்ல அத்தியனம் பண்ற அதியே அத மாதிரி ஓதுகிறார்கள். என்னென்ன சசிய தாவதேவச்சிரம் யாவன் அபிமோக்ஷியே, அது ஏற்கனவே சொல்லிட்டோம், அவனுக்கு இவ்வளவு இவ்வளவு நாள் தான் அவனுக்கு தாமதம் விளம்பம், யாவண்ண விமோக்ஷியே
எப்ப இந்த உடம்பை விட்டு இவன் விடுதல் அடைவானோ அது பரியந்தம் தான் அவனுக்கு தாமதம். அத்த சம்பசிய விட்டுட்டான், உடம்பு சூழ தெரியறத விட்டான்னாக்கா பெருமாள் அடைஞ்சு விடுவான். இது அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்மிருதா. அசரீரி ஆயிட்டான்னாக்கா உடம்ப விட்டுட்டான்னா சூழ தெரியறத விட்டான்னாக்கா பிரியம் புண்ணிய பலம், அப்பிரியம் பாப்ப பலம், இது ரெண்டுமே அவனை தொடவே தொடாது. இது அப்படின்னுட்டு இந்த ஸ்ருதிகளே சொல்றது, நாங்க சொல்லல. ஆகையினால என்ன எடுத்து ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டான்னாக்கா மத்திய மார்க்கம் எந்த ஒரு சுகதுக்க போகமும் அவனுக்கு கிடையாது, எதுவுமே அனுபவிக்க வேண்டியது இல்லை. அதனால கர்மா இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால அது இல்லை. அது இல்லாததுனால ஸ்தூல சரீரத்தை விடச்சேதான் எல்லா புண்ணிய பாப ரூப கர்மாக்களையும் விடுகிறான் அப்படின்னு தான் சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால பிரதானமா சாதிக்கிற முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியம் இது. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.